அதே போல பிராமின்ஸ் உங்களுக்கே தெரியும், சுப்பிரமணிய சாமியிலிருந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கும்பல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நேட்டிவ் பீப்புள்ஸுக்கும் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களுக்கும் எதிரான நிலைப்பாடு. அந்த பூர்வீக குடி மக்கள் அவங்களுக்கு கீழே போயிட்டாங்கன்னா அவங்களை கண்டுக்க மாட்டாங்க. அந்த பூர்வீக குடி மக்கள் வந்து அவங்களை எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்களை அழிச்சு ஒழிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. இதுதான் வந்து அவங்களோட வேலை, இதை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம என்ன சொல்றோம், பிராமின் சொல்றோம், பனியான்னு சொல்றோம், அவங்களுக்கு இந்த ஊர்ல இந்த பேரு, ஆனா அவங்களும் சீக்கிரம் சொசைட்டி, அதே ட்ரெடிஷன், அதே கல்ச்சர், அவங்களுக்குள்ள அதே மாதிரியான ஒரு செயல் திட்டம் எல்லாமே. இவங்க அப்படியே டைரக்டா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சீக்கிரம் சொசைட்டியா இருக்கவங்க யூதன். அவனோட டைரக்டா அப்படி லிங்க் ஆகுறாங்க. யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் பனியாக்களுக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, தொடர்பு இருக்கு, இதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், கேரளால ஒரு லேடி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மரபணு ஆய்வே செஞ்சு யூதர்கள் தான் பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையவே வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை வந்து அப்படியே மறைமுக ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எந்த ஊர்ல வந்து இறங்கினாங்க முதற்கொண்டு அவங்க அந்த ஆய்வு செஞ்சு எடுத்திருக்காங்க. இப்போ இணையதளத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சிந்தனையாளர் பிறவின்னு ஒரு இணையதள ஒரு ஆய்வு பெட்டகம் இருக்கு. அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க அதுல ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, திரு பாண்டியன்கிற அவர் வந்து இந்த ஆய்வு செஞ்சு யூதர்கள் வந்து உடுப்பி மாவட்டத்துல இருந்து இறங்கி அங்கிருந்து அப்படியே மைசூர் வரைக்கும் படையெடுத்து உள்ள வந்து அப்படி உருவா அந்த கதைகள் தான் வந்து நமக்கு இன்னைக்கு நவராத்திரின்னு கொண்டாடுற ஒரு காரணமா இருக்கு. அப்படிலாம் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு எடுத்துருக்காங்க. இந்த கதைகள்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் வெளியில காமிக்காம வெளியில பேசாம அப்படியே மறைச்சு இது பண்ணிருக்கு. இதுதான் சீக்ரெட் சொசைட்டி. இங்க எப்படி இந்தியாவில ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அதே மாதிரி உலகம் ஃபுல்லா ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்றதுக்கு, இது எல்லாத்தையும் காமனா மென்ஷன் பண்றதுக்கு ஒரு டேர்ம் இருக்கும்ல, அந்த டேர்மா தான் நம்ம இல்லுமினாட்டிங்கிற அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம். ஏன் இந்த டேர்ம் யூஸ் பண்றோம்னா, இது போல இருக்க சீக்கிரம் சொசைட்டில தன்னை இணைத்துக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஆதம் வயசாப்ட ஒரு ஆளு, அந்த ஆள் என்ன பண்றாரு, ஒரு பெரிய ப்ரொஃபஸரா இருக்காரு, அவரு இந்த சீக்கிரம் சொசைட்ல ஆய்வு பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. நானும் அந்த சொசைட்டில போய் இணைஞ்சிடணும். சில பேர் கிறுக்கு பயில முட்டா பயில கேட்கறாங்களே அந்த யூடியூப்ல, அப்படி இலுமினாட்டியா பெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிறோம்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஆர்வத்துல இந்த ஆதம் வயசாப்ட நானும் அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போறாரு. போகும்போது புறையில கதவை சாத்தி அனுப்பிச்சிடுறாங்க, போராடி அப்படின்ட்டு. நீ எல்லாம் என்ன ஆளு, எங்க கூட சேரணும்ட்டு. அப்பனா என்னடா அது, நம்ம கூட சேர முடியுங்கிறாங்களேன்ட்டு நம்மளே ஒரு சீக்கிரம் சொசைட்டி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சீக்கிரம் சொசைட்டிக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சு கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய வேலை செய்யறவங்க, அதிகார வர்க்கத்துல இருக்கவங்கலாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு இயக்கத்தை நடத்துறாரு. பவேரியால நடத்தும்போது என்ன ஆகுது, மக்கள் எதிர்ப்பு வருது. இந்த மாதிரி அவரால் நடத்த முடியல, இந்த மாதிரி சீக்கிரட்டா நடத்த முடியல. ஸோ என்ன ஆகுது, மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அவங்கள தூக்கி உள்ள போடுறாங்க. அப்புறம் அது முடிஞ்சுது, அந்த இலுமினாட்டிங்கிறது முடிஞ்சது. ஸோ இந்த சம்பவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இருக்குல்ல, இது வந்து உலகம் முழுக்க பரவிடுது. அப்போ வந்து சீக்கிரட் குரூப்ஸ் அன்னிலிருந்து வந்து இலுமினாட்டிங்கிற அந்த டேர்மை வந்து பயன்படுத்தி சீக்கிரட் குரூப்ஸ் அழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சீக்கிரட் குரூப்ஸ் உலகம் முழுக்கவே வெவ்வேறு பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. என்ன எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு பாப்புலரான டேர்ம்ஸ் வந்து நைட் டெம்ப்ளர்ஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சில இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க நைட் டெம்ப்ளர்ஸ், அது கிறிஸ்துவ மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொண்டு வந்தாலும் அது ஒரு சீக்கிரட் சொசைட்டியா செயல்பட்டு இருக்கு. நைட் டெம்ப்ளர்ஸ் ஒரு சீக்கிரட் சொசைட்டி, அதே போல ஃப்ரீ மேசன்ஸ் அவங்க சீக்கிரட் சொசைட்டி, அவங்க தான் அமெரிக்காவை பில்ட் பண்ணது, அவங்க தான் தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு இந்த சென்ஸ் சென்னை இதெல்லாம் பில்ட் பண்றதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃப்ரீ மேசன்ஸ். ஸோ இதெல்லாம் அந்த விவேகானந்தர்ல இருந்து பனகல் பார்க்கு இதெல்லாம் சொல்றாங்க, பனகல் ராஜா, இவங்க எல்லாமே ஃப்ரீ மேசன்ஸ். இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹிஸ்டரியில படிக்கிற நிறைய பேர் ஃப்ரீ மேசன்ஸா இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ மேசன்ஸ்லாம் வந்துட்டு அவங்க அந்த அந்த சீக்ரெட் குரூப்னு சொன்னதுல, அந்த ஒரு மறைமுகமா இங்க ஆளுமருகமா இருக்கு, அந்த மறைமுக கும்பலுக்கு கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க ஃப்ரீ மேசன்ஸ். ஸோ அவங்களையும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்த்து இந்த இந்த மாதிரி மறைமுகமா செயல்படுற எல்லாரையும் நம்ம இலுமினாட்டின்னு சொல்றோம். இதுதான் வந்து அந்த இலுமினாட்டியோட டெஃபினிஷன்.